இப்போ இந்த சாகித்ய அகாடமி பிரச்சனை வந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட அடிப்படையான காரணம் என்னென்னா, எழுத்தாளர்களுக்கு இந்தியாவில் சமீப காலமாக இப்போ பிஜேபி வந்த பிறகு சுதந்திரம் இல்லைன்னு எழுத்தாளர்கள் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்படியான சம்பவங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பெருமாள் முருகன், அப்புறம் கர்நாடகாவில் கல்புர்கி கொலையே பண்ணிட்டாங்க. இந்த கல்புர்கி கொலை சம்பவம் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக, ஏன்னா ஒரு எழுத்தாளரை, அது ரொம்ப வயசானவரை கொலை பண்ணுற அளவுக்கு, மிரட்டி கொலை பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிறதுனால இப்போ சாகித்ய அகாடமியில் விருது வாங்கினவங்க எல்லாம் வந்து அந்த விருதை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களுடைய ஒரே ஒரு லட்சியம் வந்து எப்படியாவது சாகித்ய அகாடமி பரிசு வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன மாதிரி ஒரு எழுத்தாளர் கூட அந்த ஒரு நாட்டம், ஒரு உந்துதல் எப்போவும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக என்னமோ ஒரு சின்ன சின்ன, அதாவது நம்ம நாட்டில் பெரிய, நம்ம நாடு வந்து ஒரு பரந்த நாடு. அதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள் இவ்வளவு இருக்கிற இடத்துலையும் நம்ம எல்லோரும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக நம்ம ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்கோம். அங்கங்கே சின்ன விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது. கவுஸ்லாட்டருங்கிறது இன்றைக்கி நடக்கிற ஒன்று இல்லை, அது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். இது திடீர்னு இப்போ பெருசாகிருக்கு. அதை வந்து பெருசு பண்ணி அதுக்கும் சாகித்ய அகாடமிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது புரியவே இல்லை. சாகித்ய அகாடமிங்கிறது இலக்கியத்தோடு தொடர்புடையது. கவுஸ்லாட்டருங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரிலிஜனோட சம்மந்தப்படாதது என்றாலும் அது ரிலிஜனோட சம்மந்தப்படுத்தி நம்ம ஊரில் பார்க்குறாங்க. கருத்துக்களை கூறுகிறவர்கள் கொலை செய்யப்படுவதும் அவருடைய நூல்கள் தடை செய்யப்படுவதும் ஒட்டுமொத்தமாகவே ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிற ஒரு விஷயமாகும். அப்படி பார்க்கிற போது இந்த கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவமாகத்தான் இந்த விருதுகளை திருப்பி கொடுப்பது என்பது. விருதுகளை ஏன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. இந்த விருது ஒரு அரசிற்குத்தான் எல்லா விஷயத்திலும் முதன்மையான பொறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது மத்தியில் ஆளக்கூடிய அரசு என்பது இந்த வகுப்புவாத சக்திகளை தடுக்க தவறிவிட்டது, எழுத்தாளர்களை தொடர்கொலை செய்து வருபவர்களை தடுக்க தவறிவிட்டது என்கிற அடிப்படையிலும், இந்த விருதுகளை கொடுத்த சாகித்ய அகாடமி கண்டனம் தெரிவிக்க தவறிவிட்டது என்கிற அடிப்படையிலும் தான் இந்த விருதுகளை தங்களுடைய எதிர்ப்பின் ஒரு வடிவமாக திருப்பி கொடுத்து வருகிறார்கள். சாகித்ய அகாடமி என்பது தன்னுடைய எழுத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய மரியாதை. அப்படி எழுத்திற்கு கிடைத்த சாகித்ய அகாடமி என்ற விருதை எந்தவித காரணத்தினாலும், அது பெரிய மதிப்பிற்காக கொடுக்கப்பட்டதை திருப்பி கொடுப்பது என்பது சரியான செயலாக கருத முடியாது. 1955 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாகித்ய அகாடமி விருது இதுவரை தமிழ்நாட்டில் 55 பேர்களுக்கு தரப்பட்டுள்ளது, 5 வருடங்கள் தரவில்லை. இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது ஒரு எழுத்துக்கு அரசாங்கத்தால் தரப்படும் ஒரு சிறந்த அங்கீகாரம். இது எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதோடு மட்டுமில்லாமல் தன் எழுத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய, ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயமாக எழுத்தாளர்கள் நினைக்கக்கூடிய அந்த சாகித்ய அகாடமி விருதை திருப்பி தருவது நல்லதா கெட்டதா என்பதை விட அவர்கள் நோக்கம் என்ன என்பது பார்ப்பதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். சாகித்ய அகாடமி விருதுகளை நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்காக பல பிரபல எழுத்தாளர்கள் திருப்பி கொடுத்த விஷயம் மிகவும் மனதை வருத்தத்துக்குள்ளாக்குகிறது. சமீப காலமாக வன்முறையும் சகிப்புத்தன்மை குறைவும் அதிகமாக நம் சமூகத்தில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்று எளிதில் சொல்ல முடியவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் காரணமாக அல்லது மக்களுடைய மனப்பாங்கு மாறிக்கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. சாகித்ய அகாடமி விருது என்பது இலக்கியத்திற்காக ஆற்றிய பணிக்காக கொடுக்கப்படுவது. இதில் எந்த அரசியல் நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. இதை திருப்பி கொடுப்பதன் மூலம் அந்த எழுத்தாளர்களும் கவிஞர்களும் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதும் புரியவில்லை. இப்போ இருக்கிற மோடி அரசாங்கம் அந்த கல்புர்கி மரணத்தை பற்றி, கொலையை பற்றி எதுவுமே கருத்து சொல்லலை. சாகித்ய அகாடமியிலிருந்தும் கருத்து சொல்லலை. ஒரு கொலைங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம். இந்த மாதிரியான எழுத்தாளர்களை கொலை பண்ணுறது, நாடு கடத்துறது, அதெல்லாம் வந்து வலதுசாரி மட்டும் இல்லை, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளோட ஆட்சியில் ரஷ்யாவில் எக்கச்சக்கமான எழுத்தாளர்களை வந்து கொலை பண்ணாங்க. ஜோசப் பிராட்ஸ்கிங்கிறவரெல்லாம் அமெரிக்காவுக்கு ஓடி போனார். இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட், அவ்வளோதான். என்ன, ஐ வுட் லைக் டு லுக் அட் இட் லைக் தட். இந்த திருப்பி கொடுக்குறேன், அதை திருப்பி கொடுக்குறேன், இதை திருப்பி, சாகித்ய அகாடமியை திருப்பி கொடுக்குறேங்கிறது எழுத்தாளர்கள்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. ஆனால் எழுத்தாளர்கள் வந்து சமுதாயத்தில் மிக 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 உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள்.
அவங்க வந்து இதை செய்யக்கூடாது. அதாவது அவங்க நீ ஒருவேளை அவங்க எல்லாருமே சேர்ந்து நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க மோடி பேசலை மோடி பேசலை, மோடி எல்லாத்துக்கும் வாயை திறந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு இதுக்கு தான் வேலை இருக்கும், அவர் வேறு ஒரு வேலையும் செய்யும், அவரால் ஒரு ஃபைல் கூட பார்க்க முடியாது. நாட்டை நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தாருன்னா, அப்போ எல்லாருமே சேர்ந்து மோடியை நேராக போய் பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணட்டும். இன்றைக்கு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய உணர்வு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எழுத்தாளர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவருடைய கருத்துக்களுக்கு மேல் மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் எழுத்தாளர்களுடைய சுதந்திரத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே ஜனநாயகத்திற்காக போராடுகிறவர்கள், கருத்துரிமைக்காக போராடுகிறவர்கள், அனைவருக்குமான சுதந்திரத்திற்காகவும் இந்த போராட்டத்தை எழுத்தாளர்கள் நடத்தி வருகிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ நடத்தப்படுகிற ஒரு போராட்டம் அல்ல. மாறாக அரசு நிர்வாக இயந்திரம் செயலிழந்து விட்டது, செயல்படவில்லை. அதனால் அது செயல்பட வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கிற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஆளும் போதும் எல்லாத்துக்கும் தலையசிச்சு கொண்டிருந்தால் அவர் தலைவர் இல்லை. சில விஷயங்களுக்கு கட்டுப்பாடுகள் வேண்டும். மோடிக்கு எல்லாத்த பற்றியும் பேசுவதற்கு நேரம் இருக்குமா என்ன? அப்படி பார்த்தா அவர் எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேட்டினோட முதலமைச்சரே ஒன்றும் பதில் சொல்லலையே அதை பற்றி, அதுக்கப்புறம் தானே மோடி பதில் சொல்கிறது. தமிழக எழுத்தாளர்கள்லாம் திருப்பி கொடுக்கல. அது காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அனாதைகள் மாதிரி பேர் ஊர், அதாவது அந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லாதவங்க. ஸோ திருப்பி கொடுக்கறது திருப்பி கொடுக்காது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதை பற்றி எதிர்த்து ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னதை ரொம்ப வலிமையாக நானும் வந்து ஆதரிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை நிலவுகிறது. ஒன்று, எழுத்தாளர்கள் பொதுவாக விருதுகளை யாரும் திருப்பி கொடுக்க முன்வரவில்லை. அதை கூட நான் ஒரு குறையாக சொல்ல மாட்டேன், அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் திருப்பி கொடுத்த எழுத்தாளர்களே அவமானப்படுத்துகிற ஒரு அவலமான சூழல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறது. பல எழுத்தாளர்கள் இன்றைக்கு விருதுகளை திருப்பி கொடுத்த எழுத்தாளர்களுக்கு அரசியல் உள்நோக்கங்கள் கற்பிக்கிறார்கள், அவர்களை அவதூறு செய்கிறார்கள், அவர்களை பற்றி கீழ்த்தரமான வசைகளை எழுதுகிறார்கள். இது உண்மையில் இந்தியாவில் எங்குமே நடக்காத ஒரு விஷயம். ஏனென்றால் பல மாநிலங்களில் சில எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி கொடுக்கிறார்கள், விருதுகள் பெற்ற அதை திருப்பி கொடுக்காத எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி கொடுத்த எழுத்தாளர்களை பாராட்டுகிறார்களே ஒழிய அவர்களை விமர்சிக்கவில்லை. இந்த எழுத்தாளனுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத பொழுது இந்த நிரந்தரமற்ற இந்த விருதுகள் எங்களுக்கு தேவையில்லை என்று திருப்பி தருவதை நாம் எங்களது எழுத்துக்கு கிடைத்த அந்த வெற்றியாக கருதி மேலும் மேலும் எங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த ஆயுதமாக நாங்கள் கருதுகிறோம். இதனால் நாட்டில் நடைபெறுகின்ற வன்முறையோ இல்லை சகிப்புத்தன்மை குறைவோ மாறப்போகிறதா என்றால் அதுவும் சந்தேகத்துக்குரிய விஷயமே. டெல்லியில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மிக கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதெல்லாம் இந்த கவிஞர்களும் கலைஞர்களும் எங்கு போயிருந்தார்கள்? ஏன் அப்பொழுது கூட திருப்பி கொடுத்திருக்கலாமே. இந்த நிகழ்வு தொடரக்கூடாது, இதை மற்றவர்கள் பின்பற்றுவதும் தவறு. இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வந்து லா அண்ட் ஆர்டர்ஸ் ப்ராபப்ளி கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட எந்த நபர் அடித்தாரோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு நல்ல கடுமையான தண்டனை கொடுத்தால் அந்த மாதிரி விஷயம் திரும்பி நடக்காதுன்னு நினைக்கிறேன்.